வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன் நான் இன்றைக்கி பாப்பூஸ் கிச்சனில் சப்பாத்தி பூரி இட்லி தோசை பரோட்டா இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற கொத்தமல்லி கருவேப்பிலை கிரேவி தான் நாம் இன்னைக்கு செய்ய போகிறோம் இது எப்படி செய்யலாம்னு நாம் இப்போ பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடான உடனே மூணு பட்டை அஞ்சு கிராம்பு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கலாம் இது வறுபட்ட உடனே ஒரு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதாவது வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடிப்பாக தான் வர வர நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு கை நிறைய கருவேப்பிலை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி தழை நல்லா வதங்கிருச்சு இப்போ கடைசியாக கால் கப் தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நாம் வதக்கி எடுத்த எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி கெட்டியாக வர்றதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ நாம் கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வர நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதுக்கப்புறம் நாம் இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் நாம் அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கலந்து விட்ட பின்னாடி இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனே மிதமான சூட்டில் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆச்சு நம்மளோட கிரேவி நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக அருமையாக வந்திருக்கு இதோட கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கிடலாம் சூப்பரான கருவேப்பிலை கொத்தமல்லி கிரேவி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈட் ஹெல்த்தி திங்க் பெட்டர்